புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே எழுநூற்று ஐம்பது சவரன் நகை திருடப்பட்ட வழக்கில் உறவினர்கள் இருவரே திருடியது அம்பலமாகியிருக்கிறது அறந்தாங்கி அருகே கோபாலப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த ஜாபர் சாதிக் ப்ரூனை நாட்டில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார் அவரின் சொந்த கிராமத்தில் உள்ள வீட்டில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு வீட்டில் எழுநூற்று ஐம்பது சவரன் நகை திருடப்பட்டிருந்தது இதுகுறித்து மிமேசல் காவல்துறையினர் மூன்று தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர் சிசிடிவி ஆதாரங்களை தேடியும் உறவினர்கள் பழைய குற்றவாளிகளையும் சந்தேகித்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் மேலும் தடயங்களை சேகரித்த போலீசார் கிணற்றின் கதவு லேசாக திறந்திருந்ததைக் கண்டு கிணற்றில் உள்ள நீரை வெளியேற்றி விட்டு பார்த்ததில் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது சவரன் நகைகள் மூட்டையாக கட்டி கிணற்றில் வீசப்பட்டிருந்தது போலீசார் நடத்திய விசாரணையில் ஜாபர் சாதிக்கின் உறவினர்களான கமருஜான் ஆசாருதீன் ஆகியோர் வீட்டின் பூட்டை உடைத்து திருடியது தெரியவந்தது இருவரிடமும் நடத்திய விசாரணையில் கமர்ஜ்மான் நகைகளை திருடிவிட்டு சென்னையில் இரண்டு நாட்கள் தங்கியிருந்தது தெரிய வந்தது போலீசார் விசாரணைக்கு பயந்து திருடிய நகைகளை அதே வீட்டின் கிணற்றில் போட்டதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த விவகாரத்தில் அவருக்கு உதவிய அசாருதினையும் கைது செய்த போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர்